அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இறாலோட வீட்டில் இருக்க மசாலா சேர்த்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ஃப்ரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் இறால் 65, அதாவது ப்ரான் 65. இதை இறால் வறுவல்னு கூட சொல்லலாம். வாங்க இதை எளிதாக வீட்டிலே எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சுத்தம் செஞ்ச இறால் ஒரு 450 கிராம் இருக்கும். தலைப்பகுதி, உடல் பகுதி, அதில் இருக்க கழிவெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். வால் மட்டும் அதில் வச்சுருக்கேன் லுக்காக இருக்கணுங்கிறதுக்கோசரம். அதை ஒரு பவுலில் வச்சுட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சி இதை மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதில் எதுவும் கலர் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு கலர் அதாவது பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணும்னா நீங்கள் இதை சேர்த்து செய்யலாம். இப்போது இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கவுச்சி வாசனை இல்லாத மேரினேட் ஆகி வரும். அது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை வெட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபுல் முட்டை சேர்த்தா ரொம்ப லூஸ் ஆகிடும், அதனால் வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த கரம் மசாலா கருவேப்பிலையெல்லாம் அந்த ப்ரான்ஸோட மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு அது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், அதோட மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், வேணா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன். சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா நல்லா குக்காகி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரான்ஸு சூப்பராக உள்ளுக்குள்ளே ஜூஸியாக வெளியில் கிறிஸ்பாக கரகரன்னு வந்துடும். இதில் கலர் சேர்த்தா அந்த லுக் இருக்கும், கலர் இல்லாதனால அப்படி இருக்குது. பட் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பேச்சஸாக போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இந்த ப்ரான் 65 அதாவது இறால் வறுவல் நம்ம வீட்டில் எளிதாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வால் பகுதி வச்சுருக்கிறதுனால ப்ரெசன்டேஷனுக்கும் லுக்காக இருக்கும், எடுத்து சாப்பிட வசதியாகவும் இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இது சீக்கிரமே செஞ்சிடலாம், சீக்கிரம் குக் ஆகிடும். அந்த மாதிரியான டிஷ் அதோட வெங்காயம் எலுமிச்சம்பழம் துண்டு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இந்த இறால் வறுவல். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது சூப்பரான ஸ்டார்டர், அதே சமயத்தில் பார் ஸ்நாக் கூட. அந்த மாதிரியான டிஷ்ஷை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான விடுகதை, 8 கால் ஊன்றி 2 கால் படமெடுத்து வட்ட கொடைபிடித்து வாராறு வன்னியப்பு, அது என்ன? எங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் விரைவில் சந்திக்கிறேன். என்னுடைய ரெசிபீஸ் வேணும்னா RoyalDakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.